எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நான் ஆர்ஜே ரமேஷ். இன்றைக்கும் பிக் பாஸ் சீசன் 3 சம்மந்தமான ஒரு அப்டேட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சேரன் வந்து இந்த வாரம், அதாவது இன்றைய நாள் எவிக்ட் ஆக போறார் அப்படின்னு சொல்லி நேற்றைய உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து என்னைய திட்டினீங்க, கலாய்ச்சிங்க, அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, நீ ஸ்ரீலங்கன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. தர்ஷனாக இருக்கட்டும், லஸ்லியாவாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற ஏனைய இப்போ இருக்கிற 5 போட்டியாளர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அவங்கவுங்க செய்கிற தப்புகளையும் சொல்லியிருக்கும், அவங்கவுங்க செய்கிற நல்லதுகளையும் சொல்லியிருக்கும். இதில் வந்து என்னோட கன்ட்ரி உங்களோட கன்ட்ரி அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி, தமிழ், தமிழ் பேசுகிறவர்கள். இதனால இந்த மாதிரி பிரிவினைவாத பழக்க வழக்கங்களை வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் லைட்டாக நேற்று சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இதில் முக்கியமானது, இந்த ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகியிருக்காரு. இதுவரைக்கும் நடந்த 9 டாஸ்க்குகள்லையும் அதிகமான ஸ்கோர் பண்ணியிருக்கிற நம்ம மலேசிய தமிழன், ஒரு ஸ்ட்ரென்த் பாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப ஜெனுவினாக இருக்கிறவர், நியூட்ரலாக இருக்கிறவர் இப்போ அப்படின்னு சொன்னால் முகின் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகியிருக்கிறது. வீட்டில் இருக்கிற சில பேருக்கு வந்து வெளிப்படையாக ஓகே அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை விஷ் பண்ணாலும் ஹக் பண்ணாலும் கூட, உள்ளுக்கு வந்து எங்களுக்குரிய இடங்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பல பேருக்கு முகங்களிலேயே அவங்களோட கஷ்டங்கள், உணர்வுகள் வந்து காட்டி கொடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் அந்த ஃபுல்லா எபிசோட பார்த்தவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் முகின்ரோ ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா வந்தாலும் கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் வின்னரா அல்லது வின்னரா டைட்டில் வின்னரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னும் 9 நாள் இருக்கு, அந்த 9 நாள்ல உங்களுக்கு அது தெரிய வரும். இருந்தாலும் கூட தர்ஷன் வந்து பெரும்பாலும் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா தர்ஷன் சில டாஸ்க்குகள்ல வந்து அவரால் சரியா கன்சென்ட்ரேட் பண்ணி விளையாட முடியாம போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவரோட உடல்நிலை, அவருடைய வேற வேற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியும். இருந்தாலும் தர்ஷன் எதிர்பார்க்கப்பட்டவர். அவர் வந்து செகண்ட் அல்லது தேர்ட் பிளேஸுக்கு வந்தது வந்து ரொம்ப மனசுல வந்து ஒரு மாதிரியா ஒரு நெருடலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தர்ஷனோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும், தர்ஷன் ஆர்மிக்கு. இது இருந்தாலும் கூட இது வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் வாய்ப்பே தவிர, இதுவே கன்ஃபார்மா ஃபைனலிஸ்ட் அல்லது வின்னர் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றதால அவங்க வந்து காமா இருக்காங்க. எல்லாரும் வந்து அடுத்தடுத்த இன்னும் இருக்கிற 8-9 நாட்கள்ல வந்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த பிக் பாஸ் சீசன் 3 தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்குக்குரிய எலிமினேஷனா, இந்த வீக்குக்குரிய எவிட்டாக போகின்ற அந்த நபராக வந்து சேரன் வெளியேற்றப்பட்டிருக்கார் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கு. இப்போ அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேரன் வந்து இந்த லாஸ்ட் வீக்காக வந்து மனதளவுலையும் சரி உடலளவிலையும் சரி நிறைய பிரச்சனைகள், நிறைய அப்செட் ஆகி போயிருந்தாரு. நிறைய அவருக்கு வந்து உடல்ல இயலாம இருந்தது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ், இந்த யங்ஸ்டர்ஸோட வந்து சேரனால போட்டி போட முடியுமா எல்லா டாஸ்க்லையும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய டாஸ்க்ல இயலாது. அவரோட ஏஜையும் நாங்கள் பார்க்கணும். எனவே அவரால் முடியாத விஷயங்களை வச்சு அவர் வந்து அதுக்கு மேல எதிர்நீச்சல் போட்டு டைட்டில் வின்னர் ஆகிறதோ அல்லது ஃபைனலிஸ்ட் ஒரு 2-3 பேருக்குள்ள வர்றதோ வந்து ரொம்ப கஷ்டம். முக்கிய இருக்கட்டும், தர்ஷனா இருக்கட்டும், சாண்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஃபைட் பண்ற போட்டியாளர்கள். இந்த போட்டியாளர்களோட சேரனால ஒப்பிட்ட அளவில் பார்த்தா போட்டியிட முடியாது. அவர் மனதளவிலையும் அல்லது அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வழியாகவும் வந்து நிறைய பார்த்தவராகவும் நிறைய ஒரு லெவலுக்கு மேல இருக்கிறவராக இருந்தாலும் கூட உடல் வலிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அவரால் இந்த டாஸ்க்குகளில் பயன்படுத்த முடியாது, இவங்களோட போட்டி போட முடியாது. இது சேரனுக்கு எதிரான கருத்துக்களும் கிடையாது, சேரனோட உண்மையான நிலை அப்படின்னு சொல்லலாம். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் சேரனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜெனுவனாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து கமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதையும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்த வீக்கில் வந்து எலிமினேட் ஆக போறவங்க யாருன்றதும் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு பதில் தெரியும். எனவே சேரன் வந்து சேஃபா வெளியே போயிருக்காரு. அடுத்த 6 போட்டியாளர்களில் அடுத்த வாரம் வெளியேற போகிறவர் யார், ஒருவரா இருவரான்றது வந்து இப்போ கேள்வியா இருக்கு. பிக் பாஸ் டீம் நினைச்சா எதை எப்படி வேணுனாலும் மாத்தலாம், ரூல்ஸ் வந்து அந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே அடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்றேன். திட்டுங்க, நல்லா திட்டுங்க, தாராளமா திட்டுங்க. இது பொது வழி, ஆனா அது என்னோட சேனல், நான் விரும்புறதான் போட முடியும். பொய்யை வந்து பரப்ப வேண்டிய ஒரு தேவை கிடையாது. பொய்யை போட்டு ஒரு 10 வியூஸ் எடுக்கிறதுக்கான முயற்சியும் இது கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள், என்னோட கருத்துக்கள், என்னோட சிந்தனைகள், நான் பார்க்குற வியூ, இந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன்.
பிக்பாஸ் முடிஞ்சதும் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சந்திச்ச விஷயங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த சேனல்ல ஷேர் பண்ணுவோம். முடிஞ்சா ஆர்ஜி ரமேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லா நண்பர் நண்பிகள் எல்லா நண்பாக்களுக்கும் ஒரு இறுக்கமான ஹக். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் பயன்படுத்தி 1-1.5 மாத கால பகுதிகளையே வந்து ஒரு நல்ல ரீச், ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் நீங்களும் உங்களோட கருத்துக்களும். அதுக்கு என்னோட நன்றிகளும் வணக்கங்களும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.